السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ويلكم باك تو تاميل إسلامي جايدنس. எல்லார எப்படி இருக்கீங்க؟ நல்லா இருக்கீங்களா؟ الحمد لله. ஹமாஸே வெளியிட்ட புது வீடியோ இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம காசாவுடைய பலம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக இப்ப புது படை இறங்கியிருக்கு. போர்ல பெரிய திருப்பம் இன்ஷா அல்லாஹ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஹமாஸுக்கு பிறகு, இப்ப ஹமாஸை அடித்த பிறகு இஸ்ரேல் என்ன செய்ய போறாங்க? காசா பகுதியில் நிக்க போறாங்களா, இல்ல எகிப்து பக்கம் பாலஸ்தீனர்களை விரட்ட போறாங்களா, இல்ல ஹிஸ்புல்லா கூட சண்டை போட போறாங்களா? இந்த மாதிரியான நிலைப்பாடுல தான் இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன போர் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப இஸ்ரேல் அறிவிச்ச 50 வருடங்களுக்கு பிறகு நாங்க யுத்தம்னு அறிவிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காசா சிட்டியில இருக்கக்கூடிய மக்களை நார்த் சிட்டிக்கு போகணும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாக்குதலும் நடந்திருக்கு. தாக்குதல்ல மனிதாபிமானம் அற்ற அந்த தாக்குதலாக இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்றது, இப்ப எங்கனா அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெபியூஜி கேம்ப்ல அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த அட்டாக்ல இறந்திருக்காங்க, தகவல் வெளியாக இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபுல் டீடைல், நேத்து என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போர் சம்பந்தமா தொடர்ந்து வீடியோ போட்டு வரோம். நம்மோடு இணைந்திருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல நேத்து வீடியோ போட்டு அன்னைக்கு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, நல்லா தெளிவாகவே சொல்லியிருந்தீங்க, போற பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ டீட்டெயிலாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஹமாஸ் வெளியிட்ட வீடியோ. இன்னும் சொல்ல போனால் நிறைய படைகள் இப்போ உள்ளே இறங்கிருச்சு இஸ்ரேலுக்கு எதுக்காக, அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்ஷால்லாஹ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஹமாஸுக்கு பின்னாடி இப்போ ஹிஸ்புல்லா, லெபனான், பல நிறுவனங்கள் இப்போ ரொம்ப பெரிய அளவுக்கு ஃபேனிக் மோடுக்கு போயிருக்காங்க. இன்று நடந்திருக்கு, அதை பாருங்க. ஃபோட்டோவே அப்படி காமிக்கிறேன். அங்கே இருக்கிற கரண்ட்லி ஹோல்ஸ் ஹோம் அந்த பணத்தை கையில் வச்சுருக்காங்க. நம்ம கரண்ட்லி வேல்யூ என்னவாக போகுதேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அங்குள்ள மருத்துவர்கள், அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு பெசாண்டு கொன்று போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையே கேட்டுருச்சு. அமெரிக்காவில் 106 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு பெரிய அளவில் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்தோனியா பிளிங்கன் இவங்க பேசும்போது 8 முறை அவங்களுடைய பேச்சை நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா இதை பாருங்க, அங்கே உள்ளவங்க இஸ்ரேல் பலஸ்தீனம் பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான், அதுக்கான ரத்தக்கரை உங்கள் கையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்களாம் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்யூரிட்டிக்கு எதிராக போராடுறாங்க. 8 முறை அவங்களுடைய ஸ்பீச்சை நிப்பாட்டியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூனிசன்ற அமைப்பில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, குழந்தைகளுடைய கிராவி கார்டே வந்து அப்படியே மாறிடும் போல காசா அப்படின்னு சொல்லிட்டு 3200 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. 8200 பேர் இறந்திருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த காசா மக்கள் 8200 பேர் இறந்திருக்காங்க. 70% குழந்தைகளும் வயதானவர்களும் பெண்களும் இறந்திருக்காங்கன்னு இப்போ வெளியிட்டிருக்காங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹுவே போதுமானவன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1-2 வயசுக்குள்ளே வந்து குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க. அந்த இதே வந்து கிராவி கார்டாக அப்படியே மாறிடும் போலன்ற மாதிரி அளவுக்கு செய்திகள் வந்து வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹமாஸ் இயக்கம் இருந்துச்சு. கீழே வந்து டனல் வச்சுருந்தாங்க, அதனால தான் அடித்தோன்னு சொன்ன இஸ்ரேல் இப்போ ஒரு படிக்கு மேலே அங்கே இருந்த ரெடியூஸ் கேம்பில் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்கு கரையில் இருந்த அங்கே இருந்த விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கிற ரெபியூஜ் கேம்பில் இருக்கிற ஆளை அடிச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜபாலியா ரெடியூஜ் கேம்ப்லேயும் வந்து 400க்கும் அதிகமானவர் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அரபு உலக செய்தி ஊடகங்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா அல் ஷாட்டி கேம்ப், இதில் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே தாக்குதலில் 250 ரிஃப்யூஜஸ் மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் நிறைய தரைமட்டமாக இருக்குது. காசா கிராவியர் சில்ட்ரன்ற மாதிரி இப்போ இங்கே குழந்தைகள் வந்து அவ்வளோ பேர் வந்து இறந்திருக்காங்க. அதை பார்ப்பதற்கும் நமக்கு மனம் வழுக்கிறது. அல்லாஹு அக்பர், இவ்வளவு மோசமாக இஸ்ரேல் நடந்து கொண்டு இருக்கு. இன்னும் அடுத்து பாருங்க எவ்வளவு மோசமாக நடந்துகிட்டு இருக்காங்கன்னு. 39 8 லாட் காசாக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்கு. இன்றைக்கு மட்டுமே 39 லாரி மட்டும் வந்து போயிருக்கு. நார்த்தில் இருந்து காசா பகுதியில் இருந்த சதன் காசா பகுதிக்கு வந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை மொத்தமாக வந்து 10 லட்சம் பேர் மனிதர்கள். ஆனால் 9 ட்ரக் லாரி மட்டும்தான் போயிருக்கு. மீதி லாரியெல்லாம் வந்து வழியிலே நிற்கிது. ஐநா சபை வெளியில் இந்த செய்தியை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி வார் கிரைம் இஸ்ரேல் தான்
பண்ணுது. இஸ்ரேலால் மட்டும்தான் இப்படியெல்லாம் மோசமாக பண்ண முடியும். இவ்வளோ ஒரு சீப்பாக இவ்வளோ வந்து கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். அது மட்டும் இல்லாமல் இந்த உதவி பொருள்லாம் கிடைக்கல அப்படின்னா பசி பட்டினியால் அங்கே குழந்தைகள், இன்னும் சொல்ல போனால் நோயாளிகள், சரியான ஒரு மெடிசன் இல்லாமல் அத்தனை மனிதர்களுமே துடி துடித்து இறப்பதை இஸ்ரேல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. யுத்தத்தில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு வேற சொல்கிறாங்க. அப்படின்னா சொன்னால் இது யுத்தமே கிடையாது. முதல் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து ராக்கெட் விட்டுக்கிட்டே இருக்குது, அப்படி விடுது. அங்குள்ள மக்கள்லாம் இறந்து போகிறாங்க. ஹமாஸ் இதுக்கு பதிலடி தான் ஹமாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவு வந்து மரண அடியை வந்து கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் பின்வாங்கி கொண்டு தான் இருக்குது. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இஸ்ரேலுக்கு எதிராக இப்போ வந்து ஏமன் நாட்டிலேருந்து ஒரு யூத்தின் போராளிகள் வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த யுத்தத்தில் பங்கு பெறுகிறோம், பலஸ்தீனுக்கு ஆதரவாக எங்களுடைய பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஏமன் வந்து இப்போ மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. காசாவுடைய பலம் இப்போ வந்து அடுத்து அதிகரிச்சிருக்கு. இஸ்ரேலுக்கு எதிராக இப்போ புது படம் வந்து இறங்கியிருக்கு. போரில் பல திருப்பங்கள் வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சவுதி அரேபியாவும் இனி தீயாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சவுதி அரேபிய இராணுவம் இப்போ அலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஹூத்தின் போராளிகள் வந்துட்டாங்களா, சவுதி அரேபியா வந்து இப்போ பாதிக்கும். பங்கு வர்த்தகம் எவ்வளோ பற்றி எரிய போகுதுன்னு மட்டும் பாருங்கள். உங்கள் பேங்க்கில் நம்பி இருக்காமல் உங்களுடைய பணத்தை சேஃபாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஏமனுடைய மிலிட்ரி ஃபோட்டோஸ் பர்சன் தான் வந்து இப்போ கூடுதல் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஹிஸ்புல்லாவுடைய மிகப்பெரிய தலைவர் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வரையும் காத்துருங்கன்னு சொல்லிட்டு தகவலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்பீச் கொடுக்க போகிறார் போல். என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. மறுபடியும் வெள்ளிக்கிழமை நம்ம வெள்ளிக்கிழமை வரைக்கும் இப்போ நம்ம காத்திருக்கணும். என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இன்ஷால்லா அது வரைக்கும் நம்ம காத்துட்ருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே சரி, காசாவில் 8500 மக்கள் இறந்துருக்காங்க. 3842 குழந்தைகள் அதில் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள குழந்தைங்க, எத்தனை குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரி இருப்பாங்கன்னு தெரில. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இப்போ 15 ஹாஸ்பிட்டல் சிதறடிச்சிருக்கு. இது வந்து இப்போ வெளியான தகவல். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹூத்தின் போராளிகள் வந்து இறங்கியிருக்காங்க ஏமன் நாட்டிலிருந்து. இப்போ இவங்களுக்கு ஆயுத உதவி ஈரான் தான் வந்து கொடுக்க போகுது. இப்போ சவுதி அரேபியா அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகுது. இன்னும் லெபனான் நாடு இப்போவே வந்து பரித்தவிக்கக்கூடிய நிலைமை வந்து ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்தடுத்த அப்டேட்டில் இன்ஷால்லா பார்ப்போம். மஹமாசுடைய அடுத்த மரணடி இஸ்ரேலுக்கு வந்து காத்து கொண்டு தான் இருக்குது. இன்ஷால்லா இனி அடுத்தடுத்த நடவடிக்கை என்னன்றதை இன்ஷால்லா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பலஸ்தீனம் போகிற பற்றி தான் தொடர்ந்து நம்மளோட சேனலில் போட்டுக்கொண்டு வரோம். நம்மோடு இணைந்திருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எடுத்து காமிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.